இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேமியா உப்புமா. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அது சூடான பிறகு எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. இப்போ நம்ம சேமியாவை வறுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது ஒரு கப் சேமியா. வறுத்தாச்சு. இதே நீங்க வறுத்த சேமியாவா இருந்தா அதை வறுக்க தேவையில்ல, இதை இப்ப எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாவே ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு பட்டையும் 2 கிராமும் போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதுல நம்ம தக்காளி சேர்த்துக்க வேணாம், தக்காளி சேர்த்தா புளிப்பா இருக்கும். இப்போ நல்லா வதங்கினோடனே ரெண்டு பீன்ஸ் பொடி பொடியாக நறுக்குனது போட்டுக்கோங்க. ஒரு கேரட் போட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பீஸ் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு வதக்கியாச்சு. நம்ம 1 கப் சேமியா எடுத்திருக்கோம், அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை 4 கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா வாசனையா இருக்கும். இப்போ சேமியாவை ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். சேமியா ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும். நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிக்கோங்க. நம்மளோட சேமியா உப்புமா தயாராகிருச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.